frequency increase பண்ணா number of electrons ejected is increases. Okay, வா, அது நான் என்ன கொஷின்றுதோ நான் discuss பண்ணுவுது சொல்லும். அப்போ, frequency is directly proportional to, okay, வா, if you increase the frequency, frequency is directly proportional to number of electrons is ejected. Okay, வா, இன்னும் kinetic energy அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு பார்த்தா கைனெடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் பீம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் கிடையாது. கைனெடிக் எனர்ஜி எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஆஃப் லைட்டை பொறுத்து, நீ என்ன மாதிரியான கலர்ஸ் கொடுக்கணும். இப்போ இது வந்து ஹெச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயின்ஸ்டீன். ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் வந்து என்ன பண்ணாரு, எக்ஸ்பிரிமெண்ட் தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைட் ஃபோட்டான்ஸ் வந்து எடுத்துக்கிறார். ஒன்று வந்து ரெட் லைட், இன்னொன்று வந்து எல்லோ லைட். ஓகேவா? இப்போ